விக்ராந்த் ரெட்டி டைரக்ஷனில் விக்ராந்த் ரெட்டி, மெக்ரின் பிரசாடா, ரிக்ஷட்டிலாம் நடிச்சு இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தெலுங்கு ஃபிலிம் தான் ஸ்பார்க் லைஃப். நார்மலாக இருக்க டீனேஜ்கள் சடனாக ஒரு மாதிரி வினோதமாக ரியாக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ற கேள்விக்கான பதில் தான் இந்த ஸ்பார்க் லைஃப். ஐடியாவை கேட்க இது ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்தாலும் எக்ஸிக்யூஷனில் எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கதைக்கு லவ் ட்ராக் தேவையே இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் இருக்க மாதிரியாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாகவும் லென்த்தியாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே டிராகியாக இருந்துச்சு. இன்டர்வல் பாயிண்ட் வரைக்குமே ஸ்டோரி அவ்வளோவா மூவ் ஆகவே இல்லை. செகண்ட் ஆஃப்லேயும் ஃபிளாஷ்பேக்னு இன்னொரு லவ் ட்ராக்குக்கு போயிடுறாங்க. அதுவும் ரொம்ப பழைய சீன்ஸோட கம்பைலேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. டைதி கிளைமேக்ஸ் கன் சீன் இப்போ நிறைய படத்தில் வந்துட்டே இருக்கு. அது ஒரு சில படத்தில் தேவையாக இருந்தாலும் நிறைய படத்துக்கு தேவையில்லாமல் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த படம். கொஞ்சம் கூட லாஜிக்கே பெருசாக இல்லாமல் கன் சீன் வைக்கணும்னு வச்சிருக்காங்க. ஃபைனலாக ஒரு பாயிண்டில் அந்த கேள்வியோட பதில் ரிவியல் ஆகிற ஒரு 20 minutes கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் ரொட்டீன் ஹீரோ வில்லன் ஃபைட் கூட டிராகியாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ஹீரோ அண்ட் டேரக்டர் விக்ராந்த் ரெட்டி ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே தெரியல. லெஜண்ட் கே டஃப் கொடுக்குறாரு. ஹீரோயின்ஸ் மெக்ரின் அண்ட் ரிக்ஷர் ஸ்கோப் பெருசாக இல்லைனாலும் கொடுத்த ரோலில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ், பிஜிஎம்லாம் இந்த படத்தில் ஓகேஷாக இருந்துச்சு. தமிழ் டப்பிங் ரொம்பவே சுமார் தான். ஓவராலாக பார்த்தா ஐடியாவை ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சிருந்தாலும் அதோட எக்ஸிக்யூஷனை ரொம்ப பழைய ஃபார்மெட்டில் லென்த்தியாக இழுத்துட்டே போனதால் எனக்கு இந்த ஸ்பார்க் லைஃப் பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஐடியா மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தால் மேபி இந்த படம் நல்லா வந்திருக்கலாம்.